சுந்தரியக்கா, சுந்தரியக்கா, யாரு? மகியா, வா 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 வா, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, வா வா. எப்படி இருக்கீங்க சுந்தரியக்கா? என் பிள்ளைக்கு கல்யாணம், அது பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். அதுதான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வா மகி, உள்ள வந்து முதல்ல உக்காரு, உக்காந்துட்டு பேசலாம் வா. என் பிள்ளைக்கு கல்யாணம், நீங்களும் மாமாவும் உங்கள் புள்ள மருமகன் எல்லாரும் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துடணும்க்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொண்ணு எங்கே படிஞ்சிருக்கு? பொண்ணு அங்கே இங்கே பார்த்து கடைசியில் நம்ம சென்னையிலேயே மடிப்பாக்கத்துலேயே பார்த்து முடிச்சிட்டேங்க்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போக்குவரத்து செலவு ரொம்ப மிச்சம். அக்கா எங்கக்கா உங்கள் மருமக, உங்கள் மருமகளை கல்யாணத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் வர சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை. யாருங்க அத்தை இவங்க? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தாம்மா. அவங்க பையனுக்கு கல்யாணமா, அதான் பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா? வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ராதா, ஆண்டிக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாம்மா, போம்மா. சரிங்க அத்தை, இதோ உடனே எடுத்துகிட்டு வர அத்தை. என்ன சுந்தரி இருக்கா, உங்கள் மருமக இப்படி இருக்கா? ஸ்கட்டையும் தலைவரி குளமாக இருக்கிறா, இப்படி தான் இருப்பாளா வீட்டிலலாம்? அவள் மருமக இல்லை, எனக்கு மக மாதிரி. அவள் விருப்பம் போல் அவன் வீட்டில் எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கட்டும். இதில் எனக்கு என்ன பிரச்சனை, இல்லை அவளுக்கு என்ன பிரச்சனை, என் பையனுக்கு என்ன பிரச்சனை, என் வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனை? இப்படிலாம் இருந்தால் உங்களை மதிக்கவே மாட்டாக்கா. பத்திரிக்கைக்கு வந்தால் அது வச்சுட்டு போகணும். எதுக்கு இருக்கிறவங்க மனசெல்லாம் கெடுத்துட்டு போகிறாங்க? இப்படி தான் சொந்தக்காரங்க பத்திரிக்கை வைக்கிறேன், அது இதுன்ற வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தை பேசாமல் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதே பெரும் வழப்பாக வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அப்புறம் இந்த சுந்தரி அக்கா வீட்டில் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.